திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் தெரிவித்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்திபனோடு இணைகிறார். பார்த்திபன், விவரங்களை சொல்லுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருக்கக்கூடிய பட்டமந்திரி என்ற கிராமங்கள்ல 2 வருடங்களாக அந்த வெளிவட்ட சாலைகள் வந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்களும் வாகனங்களும் கடும் சிரமம் என்பது ஏற்படுவதாகவும், தொடர்ந்து இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளால் அங்கு விபத்து ஏற்படுவதாக கூறி இதை பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினரிடம் வந்து தகவல் தெரிவித்தும் இந்த புகாராக தெரிவித்தாலும் சரி, கண்டும் காணாமல் இருப்பதை கண்டித்து தற்போது கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டு இந்த சாலை மறியலில் 2 மணி நேரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 2 மணி நேரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. 2 கிராமங்களில் மட்டுமே போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது 3 கிராமங்கள் இணைந்து மேலும் ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய 100க்கும் மேற்பட்ட இணைந்து ஒரு 300க்கும் மேற்பட்டவர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 மணி நேரமாக தொடரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பொன்னேரி, திருவள்ளூர் இந்த தேசிய நெடுஞ்சாலை மட்டுமல்லாது சென்னை ஆந்திரா மார்க்கத்தின் சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் துறைமுகம், அந்தானி, வட சென்னை அனல் நிலையத்தில் செல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் லாரிகள், அங்க இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள், பேருந்துகள் வந்து முற்றிலுமாக பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்க வரக்கூடிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள், ஊர் மக்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் வந்து அவரையும் வந்து கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 வருடமாக நாங்கள் படும் வேதனை வந்து இதுவரைக்கும் அதிகாரிகளோ இல்ல வாக்களித்த எம்எல்ஏவோ வந்து எங்களை பார்க்கவில்லை என கூறி தற்போது இந்த போராட்டத்தை சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 மணி நேரமாக இந்த வெளிவட்டு சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. பார்த்திபன்.